வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தினந்தோறும் ஒரு தலைப்பின் கீழாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு கட்டிடத்திற்கு, ஒரு வீட்டிற்கு வாட்டர் கியூரிங் எவ்வளவு அவசியம், முக்கியமானது என்பதை இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் வந்து வாட்டர் கியூரிங்க்கு வந்து யாரும் வந்து டைமே கொடுக்கறதே கிடையாது. யாரையும் குறை சொல்லலை நான். அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் சிமெண்டை விட, சிமெண்டை காட்டிலும் முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் தண்ணீர் தான் முக்கியமானதாக. ஒரு கட்டிடம் வளர்ந்து வருதுன்னா அதுக்கு காரணம் தண்ணீர் தான். நான் இப்படி சொல்லி நான் அதிகமாக சொல்லுவேன். நம்ம போடுற சிமெண்ட் கிடையாது, அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த வாட்டர் கியூரிங் தான் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்குது. சிமெண்டை காட்டிலும் வாட்டர் கியூரிங் வந்து முக்கியமானதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வேலையை முடிச்சிருக்கீங்க, இன்றைக்கி வந்து ஒரு 3 அடி மட்டம் போட்டு வேலையை முடிச்சிருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சிமெண்டை வந்து நீங்கள் திக்காக போட்டாலும், ரேஷியோ மிக்சிங் ரேஷியோ வந்து குறைச்சி போட்டாலும், அது மேலே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அது கட்டினீங்கன்னா கட்டடம் வந்து ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது, செட்டாகாது, தனியாக தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கட்டிடத்தை இணைக்கிறது, கட்டிடத்தை வந்து கட்டி இணைத்து அது வளர்ந்தேறி வருவதற்கு தண்ணீர் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் நாம் சொல்கிறோம், காங்கிரீட் போடும்போது சொல்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அஸ்திவாரத்துலேருந்து நான் சொல்ல போனால், கீழே அஸ்திவாரம் முதல் நாள் நிரப்பிடும்னா மறுநாள் தண்ணி தொடச்சி விடுதுன்னு சொல்லுவோம், தண்ணி ஊற்றுதுன்னு சொல்லுவோம். அதை ஒரு சில செய்தே கிடையாது. அதில் தான் ஃபுல்லாக தான் நம்ம தண்ணி ஊற்றி தான் நான் ஃபில் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அதில் போய் தண்ணி ஊற்றுன்னு சொல்லி நினைப்பீங்க. அதேமாரி லைட்டாக தண்ணி ஊற்றணும். அடுத்து பேஸ்மெண்ட் போட்டுட்டு எதுக்கு 1 நாள் 2 நாள் செட் ஆகணும்னு சொல்லி விட்றோம்னா அந்த வாட்டர் கியூரிங் டைம் கொடுக்குறதுக்கு தான். அடுத்து லிண்டல் போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் நல்லா வாட்டர் கியூரிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சென்ட்ரிங் பழகடைக்கிற வேலையை ஆரம்பின்னு சொல்கிறோம். அதே போல் ரூப் மட்டம் போட்டு காங்கிரீட் போட்டுமே எதுக்கு தண்ணி நிறுத்துகிறோம்னா மிக மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்து பூச்சி வேலைக்கு சுவரை நல்லா நனைச்சிட்டு பூசுங்கன்னு சொல்கிறோம், மணலை நனைச்சி போடுறோம், செங்கலை நனைச்சி கட்டுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கட்டிடம் பின்னி பிணைந்து வரணும் அப்படின்னா, மேலோங்கி வரணும் அப்படின்னா அதுக்கு தண்ணீர் மிக மிக அவசியமாக இருக்குது. நம்ம சிமெண்ட் எந்தளவுக்கு நம்ம கட்டிடத்தில் சேர்க்குறோமோ அதை காட்டிலும் தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் பாருங்கள், மழை பெய்கிற நேரங்களில் நீங்கள் கட்டிடம் கட்டி பாருங்கள், அதை விட செம்ம ஸ்ட்ராங் எதுவுமே கிடையாது. மழை நேரத்தில் வந்து மழை பெஞ்சால் நம்ம வேலை பார்க்க முடியாது தான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம கட்டிடம் கட்டியிருப்போம், கரைகிற மாதிரி இருக்கும், மண்ணில் உதுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கட்டியிருக்கிற கட்டடத்தை வந்து அசைக்கவே முடியாது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் தண்ணீர் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ யாரும் அதுக்குரிய டைம் கொடுத்து தண்ணீர் நினைக்கிறது கிடையாது. நான் வேலை பார்த்த ஒரு வீட்டில் வந்து 1500 சதுரடி, அந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் 1.5 மணி நேரம் தண்ணி நினைப்பார் சுவருக்கு, தினமும் 1.5 மணி நேரம் நினைப்பார். அப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கட்டடத்துக்குள்ளே வேலை பார்க்க உள்ளே போனோம்னா ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும், தெப்பமாக நிற்கும், அந்தளவுக்கு தண்ணி இருக்கும். அப்படியே நினச்சி அந்த போர்லேருந்து தண்ணியே ஃபுல்லாக காலி பண்ணிட்டார். அது திரும்ப இன்னொரு போர் தான் போட்டோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப நினச்சிட்டார், அந்தளவுக்கு தேவையில்லை, 1.5 மணி நேரம் நினைக்கணும் விஷயம் இல்லை. ஆனாலாவது ஒரு லைட்டாகாவது காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி பிடிச்சி விட்டால் நல்லது. இன்னொரு சில வீட்டை பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டுட்டு சொல்லிட்டு வந்துட்டேன், கட்டிடத்துக்கு 15 நாளைக்கு மேலே தண்ணி நிற்கணும்னு சொல்லிட்டு, அவரும் வீட்டில் இருக்கிறவரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டார், தண்ணி யாருமே செய்யலை, ஊற்றவே இல்லை, வாட்டர் கியூரிங் பண்ணவே இல்லை. அப்போ அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்குது. அதாவது முதல் நாள் வந்து சுவர் கட்டியிருக்கிறாங்க, நான் ஒரு பக்கமாக போகும் ரோட்டு வழி போகும்போது பார்த்தேன். முதல் நாள் வந்து காங்கிரீட் போட்டிருந்தாங்க, மறுநாள் வந்து கைப்பிடிச்சவர் கட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் போகும்போது பார்த்தா அந்த சைடு இருக்கிற செவர் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. அப்போனா அந்த கட்டின சுவருக்கு எப்போ அவங்க வந்து தண்ணி ஊற்ற முடியும், எப்போ ஊற்ற முடியும், அதுக்கு எப்போ செட் ஆகக்கூடிய டைம் எப்போ கொடுக்க போகிறாங்க, சுவரை பூசியாச்சு, இனி அடுத்து வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, எத்தனை நாள் நினைக்கிறாங்கன்னு தெரியலை. அதனால் கட்டிடத்திற்கு
தண்ணீர் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை வந்து நீங்கள் பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுருந்தாலும் சரி, இன்ஜினியர்கிட்ட விட்டுருந்தாலும் சரி, தண்ணி நினைக்கிறத மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து தனியாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு ஆள் போட்டு வாட்ச்மேன் போட்டு தண்ணி நினைப்பாங்க பார்த்துருப்போம். அதனால் வந்து தண்ணி நினைக்கிறத அவங்க எப்படி தண்ணி ஊற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்சிலேட்டருக்கு போய் வாட்டர் கிளீன் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் சொல்வது உண்டு என்னென்னா, அந்த வேலை பார்க்குற நேரத்தில் உங்களால் நினைக்க முடியாவிட்டாலும், இப்போ திங்கள் டு சனி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, அந்நேரம் வந்து லைட்டாக நினச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கொஞ்சம் நல்லா நினச்சி விட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உதவியாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் ஒரு கட்டிடம் வளர்ந்துருவதற்கு தண்ணீர் மிக மிக முக்கியமாக இருக்குது. ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்கும், ஒரு சில இடத்துல போரில் தண்ணி இருக்காது. ஆனாலும் வண்டியிலேயாவது நீங்கள் விலைக்காவது தண்ணி வாங்கி கட்டடத்தை நல்லா நினச்சிருங்க. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக தண்ணியை ஊற்றலை, அது நம்ம மேலே தவறு கிடையாது. அவங்க தண்ணி என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். அப்படி தண்ணி ஊற்றுறதுனால என்னாச்சு தெரியுமா, அவங்க ஒயிட் வாஷ் பண்ணும்போது அந்த இருந்த கலர் ஃபுல்லாகவே சோறு உறிஞ்சி எடுத்துருச்சு. அப்போ அடித்த கலர் வந்து என்ன செய்யலை, வெளியே தெரியல. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தண்ணீர் ஒரு கட்டிடத்திற்கு மிக மிக முக்கியமானதற்கு என்னுடைய கருத்து. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ செய்யுங்க.